வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சோயா சங்ஸை பயன்படுத்தி பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த பெப்பர் ஃப்ரையை நீங்கள் தயிர் சாதம், ரச சாதம், சப்பாத்தி, ஈவன் ஒயிட் ரைஸ்க்கு கூட வச்சு பரிமாறலாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்திடலாம். நான் வந்து 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். நீங்கள் இதை அப்படியே சமைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது ஆறிட்டுருக்கிற டைமில் நம்ம வந்துட்டு அடுப்பில் கடாயி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இது ரெண்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 4 ரெண்டாக உடச்சிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில்லை. சீக்கிரமாக வதங்குறக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சுடுதண்ணியிலிருந்து நம்ம வந்துட்டு வடித்து ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மீல் மேக்கரை நம்ம வந்து தண்ணியில் 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கைகளால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். இப்போ பிழிஞ்சு எடுத்த மீல் மேக்கரை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கி எடுத்துக்கலாம். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு குளிந்தண்ணியில் கழுவி நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கரை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். எதுக்காக நம்ம தண்ணி சேர்த்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம சேர்த்துன மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து மீல் மேக்கரில் மிக்ஸ் ஆகணும். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆயிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில்லை, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, செம டேஸ்டாக இருக்குங்க. அவ்வளவு தாங்க, சூப்பரான சுவையில் சிம்பிளாக மீல் மேக்கர் மிளகு வறுவல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.